இன்னைக்கு நம்ம உளுந்தங்கூழ் பத்தி பார்க்க போறோம். உங்க குழந்தைங்களுக்கு 8 மாதம் முடிஞ்சிருச்சா, அப்ப தாராளமா நீங்க இந்த கூழ குடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதும் கூட. நான் இன்னைக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். உருட்டு உளுந்துக்கு பதிலா பொட்டு உளுந்து இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். வணக்கம், என் பேரு திவ்யா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது பீங் மோம் தமிழ். இந்த சேனல்ல குழந்தைங்களோட நலன் மற்றும் அவங்களுக்கு தேவைப்படும் பெஸ்டான பொருட்களை பத்தி பார்க்க போறோம். நீங்களும் இதுல பார்ட்டா இருக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு எல்லாத்தோட வீட்டு கிச்சன்லயும் இருக்கும். இது ரொம்ப காமனான இன்கிரீடியன்ட். ஆனா இதுல சக்திகள் ரொம்ப ஜாஸ்தி. இதுல பாத்தீங்கன்னா ஃபைபர், மெக்னீசியம், பொட்டாசியம் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களோட இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. உளுத்தம் பருப்புல பாத்தீங்கன்னா புரோட்டீன் கண்டென்ட்டும் அயன் கண்டென்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இதனால உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி கொடுத்து உங்க பாடி எப்பவுமே ஆக்டிவா வச்சிருக்க உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைங்களோட நரம்பு மண்டலத்தையும் மூளையையும் சீரா செயல்பட உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களோட உடல் இடை கூட்டுறதுக்கும் அவங்க எலும்பை வலுவாக்குறதுக்கு தேவையான பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியமும் இதுல ஜாஸ்தி இருக்கு. வாங்க உளுந்தங்கூழ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். உளுந்தங்கூழ் செய்யறதுக்கு முன்னாடி உளுத்தம்பருப்பு பொடி அரைக்கணும். அதுக்கு ஒரு பேன்ல 100 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். அடுப்பை சிம்ல வச்சுட்டு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. பொன்னரும் ஆகிற வரைக்கும் கையெடுக்காம நல்லா வறுத்துட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல மனம் வரும், அந்த டைம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வறுத்து வச்சிருக்க உளுந்தம்பருப்பை நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. அந்த பொடியை ஏதாவது ஏர்டைட் டப்பாவில் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச உளுந்தம்பருப்பு பொடியை யூஸ் பண்ணி உளுந்தங்கூழ் செய்யலாம். வாங்க, ஒரு கப் எடுத்து அதில் 3 ஸ்பூன் அரைச்சி வச்சு உளுந்தம்பொடி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எந்த வித கட்டியும் வராமல் பொடியை நல்லா தண்ணியில் கரைச்சிருங்க. கரைச்சதுக்கப்புறம் அந்த கப்பை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பொடி நல்லா தண்ணியில் ஊறிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு 1 வயசு முடிஞ்சிருச்சுன்னா உப்புக்கு பதிலாக பனங்கள் கண்டு இல்லை நாட்டு சக்கரையோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 லேயர் இருக்க வடிகட்டி யூஸ் பண்ணி உளுத்தம் மேலே நல்லா வடிச்சு எடுத்துருங்க. உங்களுக்கு வேணும்னா மேலே நிற்கிற பொடியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அதுலேருந்து உளுந்தம்பால் வந்ததுன்னா அதையும் எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூழை நான் மண்சட்டியில் தான் காய்ச்சிட்ருக்கேன். எப்போவுமே குழந்தைங்களுக்கு மண்சட்டியில் செய்கிறது ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். உங்கள் சாப்பாட்டில் ஏதாச்சும் நச்சுத்தன்மை இருந்ததுனாலும் அதை நியூட்ரலைஸ் பண்ணி பிஹெச் லெவலை நல்லா பேலன்ஸ் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மண் சட்டியில் செய்யும்போது அதில் சத்துக்கள் நிறையா கிடைக்கும். கால்சியம், மெக்னீஷியம், அயன், ஃபாஸ்பரஸ், சல்ஃபர் சத்துக்கள்லாம் இதில் நிறையா இருக்குது. நான் ஏற்கனவே பாதாம், முந்திரி பருப்பு, வால்நட் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்தெடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 ஸ்பூன் இந்த கூழ்குள்ளே ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். என்னோடய குழந்தைக்கு கூழ் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் காய்ச்சின பால் 100 ml நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு 1 வயசு ஆனால் மட்டும் நீங்கள் பால் சேர்த்தி கொடுத்துக்கலாம். கூழை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூழ் நல்லா கொதிச்சு மேலே வருது பாருங்க. பால் சேர்த்த உளுந்தங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த உளுந்தங்கஞ்சியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.